இப்போ நம்ம பார்க்க போறது பிரவீன் பூர்வாத்ல சாகித்யிக் டிப்பணியாங் ரீதிகால் தக்ல 15th லெசன் பார்க்குறோம் ஆச்சாரிய கேசவதாஸ் ஸோ இவரை பற்றியான கேரக்டர்ஸ் பார்க்கலாம் மகாகவி கேசவதாஸ் க ஜென்ம சன் 1612 மேம் அவர் மிருத்யு 1674 மேம் ஹுய் ஸோ இவருடைய பர்த் அண்டு டெத் டேட் கொடுத்துருக்காங்க டெத் இயர் கொடுத்துருக்காங்க உன்ஹோனே ராமச்சந்திரிகா லிகி ஸோ அவர் என்ன எழுதியிருக்கிறாரு ராமச்சந்திரிகான்றதை எழுதியிருக்கிறாரு அந்த நூல் எழுதியிருக்கிறாரு ஒரு புத்தகம் இன் காரணம் சே ஸோ இந்த காரணம் இந்த புத்தகத்தை எழுதினால இன்கோ பக்தி கால் மேம் ஸ்தான் தியாகையா தியா ஜாத்தா ஹே ஸோ இந்த புக்கை எழுதினாலேயே அவர் வந்து பக்தி காலில் வந்து அவருக்கு ஒரு இடம் இருக்குது உன்கி அந்நிய ரச்சனாவுக்கே விஷயக்கே ஆதார்ப்பார் அது மட்டும் இல்லாமல் இவருடைய மற்ற படைப்புகளுடைய இன்ஃபர்மேஷன்ஸை ஆதாரமாக வச்சு உன்கோ அவருக்கு ரீதி கால் மேம் சாந்தியா ஜாத்தகை இந்த ரீதி காலத்திலே அவருக்கு வந்து ஒரு இடம் கிடைச்சிருக்கு உன்கி ரச்சனா ஏங் அவருடைய படைப்புகள் கவிப்பிரியா அவர் ரசிக் பிரியா ரீதி காவியமே ரக்கீஜா சக்தி ஹே ஸோ இவருடைய படைப்புகளான கவிப்பிரியா மற்றும் ரசிக் பிரியான்றது இந்த ரீதி காவியத்தில் வந்து அதில் இவருடைய காவியத்தையும் வச்சிருக்கிறாங்க கேசவதாஸ் ஓரச்சா நகர்க்கே நிவாசி தேஸ் இவர் எந்த நகரத்தில் பிறந்தார் ஓரச்சான்ற ஊரில் பிறந்தார் அந்த இடத்துல இருந்த அவருடைய பிறப்பிடம் அவருதாக்கே ராஜா சாரி ஓரச்சாக்கே ராஜா இந்திரஜித் இன்கோ குருக்கே சமான் மானத்தே தே ஸோ அந்த நாட்டினுடைய ராஜா இவரை வந்து தன்னுடைய ஒரு குருக்கு சமானமாகவே இந்த கேசவதாஸ் வச்சுருந்தார் வே சம்ஸ்கிருத்துக்கே மகான் பண்டித்தே அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த சமஸ்கிருத்துடைய ஒரு மிக சிறந்த பண்டிதராகவும் இருந்திருக்காரு இன்கே நவ் கிரந்த் பிரமுகை இவருடைய 9 படைப்புகள் 9 புத்தகங்கள் வந்து மிக சிறப்பு பெற்றவை அவை என்னென்ன அப்படின்னா ராமச்சந்திரிகா கவிப்பிரியா ரசிக் பிரியா ஜஹாங்கீர் ஜஸ் சந்திரிகா வீரசிங் தேவச்சரித் விஞ்ஞான் கீதா ரத்தன் பாபதி சந்துமாலா ஆதிய ஸோ இது 9 இவருடைய மிக சிறந்த புத்தகங்கள் ராமச்சந்திரிகா பிரபந்த காவிய சைலியுமே ரச்சித்தகை ஸோ ராமச்சந்திரிகான்றது ஒரு மிக சிறந்த கவிதை நடையில் படைக்கப்பட்ட ஒரு படை புத்தகம் சந்தோங் ஒரு அலங்காரம் கி பர்பார்க்கே காரண் யக ஏக் உதாகரன் கிரந்தகை ஸோ அது மட்டும் இல்லாமல் இது அணிகள் மற்றும் அலங்காரங்களால் நிறைந்து அதை நிறைய பயன்படுத்தி இதை எழுதின காரணத்தினால இது வந்து ஒரு மிக சிறந்த புத்தகம் என்ற ஒரு பெயரையும் பெற்றிருக்குது அது மட்டும் இல்லாமல் கவிப்பிரியான்றது என்னென்னா அந்த முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்துலேயே கவிப்பிரியா ரசிக் பிரியான்ற அதில் இந்த கவிப்பிரியான்ற புத்தகம் வந்து கவி சிக்ஷாக்கா கிரந்தகை அந்த கவிதையை நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு சிறந்த புத்தகமாக நூலாக இருந்திருக்கிறது ரெண்டாவது ரசிக் பிரியான்றது அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அன்புனா என்ன அதை பற்றியான சிறப்புகளை சொல்லக்கூடிய புத்தகமாக இருந்திருக்கு அதுதான் ஸ்ருங்காரசுக்கா கிரந்தா வீர சிங்தேவ் மேம் ராஜாவோங்கி வீரத்தாக்க வர்ணன் ஹே அது மட்டும் இல்லாமல் அந்த வீர சிங்தேவ்ன்றதுல ராஜாக்களுடைய வீரங்களை பற்றியான வர்ணனைகளும் இருந்தது அந்த புத்தகத்தில் என்னுடைய 9 படைப்புகளில் அந்த வீரசிங் தேவ் சரித்துன்னு இருக்கு இல்லையா ஸோ அதில் இவருடைய அந்த ராஜாக்களை பற்றியான வீரங்களை எழுதியிருக்கிறாராம் கேசவதாஸ்கி பாஷா ஸோ இவருடைய லாங்குவேஜ் வந்து புந்தேல்கண்டி சே பிரபாவித் பிரஜ் பாஷா ஹே ஸோ இவருடைய இந்த லாங்குவேஜ் புந்தேல்கண்டி சே பிரபாவித் இந்த மொழியை விட சிறந்த மொழியான இந்த பிரஜ் பாஷாவில் வந்து அவருடைய ஓல்டு ஹிந்தியில் வந்து அவர் வந்து எழுதியிருக்கிறார் அவருடைய மொழி உன்ஹோனே கடின் சப்தம்க்கு அதிக பிரயோகிக்கியாகி அது மட்டும் இல்லாமல் இவர் கடின் சப்தம் இந்த ஹார்ட் வேர்ட்ஸ் அது எல்லாமே நிறைய இதில் வந்து பயன்படுத்தியிருக்கிறார் கடின வார்த்தைகள் சொல்லுவாங்க இஸ்லியே உன்கோ கடின் காவியக்கா பிரேத்து கஹாச்சாத்தகை ஸோ அதனால தான் இவர் அந்த கடின் காவியங்களுடைய சிறந்தவர் அதில் சிறப்பு பெற்றவர்ன்ற மாதிரி அவர் சொல்கிறாங்களாம் கேசவதாஸ்மே கவிக்கே குணக்கம் இவருக்கு வந்து இவர் அதாவது கேசவதாஸ் கிட்ட வந்து கவிஞர்களுக்கான குணம் வந்து ரொம்ப கம்மியாகவும் ஆச்சாரியக்கே குணம் ஆச்சாரியர்களுடைய பண்டிதர்களுடைய குணம் அதிகமாகவும் இருந்தது அப்படின்றது இவருடைய படைப்புகளை வச்சு வந்து இவருக்கு சொல்லியிருக்காங்க